விட்டு போறதுக்கு ரொம்ப சான்ஸ் கம்மி. ஆனா நீ குழந்தையா வெளியே வரும்போது, வளர்ந்து வரும்போது கெடுவதற்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா உலகம் அப்படிதான் இருக்கு. பட் நாம தான் பாதுகாப்பா இருக்கணும். அதே தான் உங்களுக்கும் சொல்றேன், பாதுகாப்பா கரெக்டா போய் எதை பார்க்கணுமோ பாருங்க. ஓகே ஃபைன், தென் லெட் மீ கோ டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அடுத்த பிலீஃப் வந்து இந்த நிறுவனத்தின் மேல. இட்ஸ் எ கிரேட் கம்பெனி. எனக்கு இன்னைக்கு பிரஸ்டீஜை பத்தி ராமாயணம் பாகவதம் படிக்க சொன்னீங்கன்னா ஒரு நாள்ல நாலு நாள் படிச்சுட்டே இருப்பேன். நான் படிக்கிறது பிகாஸ் ஜஸ்ட் பிகாஸ் பிரஸ்டீஜில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு குருட்டாந்தனமா, அதாவது தப்பா எடுத்துக்காதீங்க, ஒருவர் கிரிமினல் லெவலில் தப்பு பண்ணாலும் அவரை சரித்திர நாயகன் அப்படின்னு போடுற அந்த மாதிரியான இல்லை. ரியலாக சொல்ல ரியல், ஜஸ்ட் பிகாஸ் வெஸ்டீஜ் இருக்கிறனால வெஸ்டீஜ் இல்லாதெல்லாம் இருக்கிறதா சொல்ல மாட்டேன். பட் வெஸ்டீஜ் அஸ் யூ கேன் சீ ஃப்ரம் அவுட் சைடு அண்ட் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது சொல்லுவாங்கல்ல தனுஷ் சொல்வார்ல, இது பார்க்க பார்க்க தான் பிடிக்கும், உள்ள அணுவிக்க அணுவிக்க தான் பிடிக்கும், அனுபவிக்கணும், அனுபவிச்சிங்கன்னா தெரியும். இந்த மாதிரி ஒரு நிறுவனம் வெளியே இல்லை, அது வி ஹவ் டு ஹேவ் இட். அண்ட் ஸ்டில் எல்லா இடத்துலையும் ஒரு சிறந்த மனிதன், மிக சிறந்த மனிதன், எஸ் குட், பட் அந்த சிறந்த மனிதன்கிட்டையும் சிறு 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 குறைகள் நிச்சயமாக இருக்கும். இருக்குமா இருக்காதா? இல்லாட்டி ஒரு மனுஷனே இல்லையாப்பா. புரியுதா? இதே மாதிரி நிறுவனத்துலேயும் அங்கங்கே சின்ன சின்ன எஸ் பிகாஸ் நான் இருக்கேன். ஆம் ஐ பர்ஃபெக்ட்? உங்களே கேட்டுக்கோங்க, ஆர் யூ பர்ஃபெக்ட்? உண்மையாக பேசுவோம், ஆர் யூ பர்ஃபெக்ட்? நோபடி இஸ் பர்ஃபெக்ட். அப்போது இந்த பர்ஃபெக்டே இல்லாத ஆளுங்கள்லாம் சேர்ந்தது தான் இந்த நிறுவனம். அப்போது நான் பர்ஃபெக்ட் பீப்புள் எல்லாம் சேர்ந்து ஒரு பர்ஃபெக்ட் திங் பண்ண முடியுமா? 100% கொஞ்சம் அங்கங்கே குறை இருக்க தான் செய்யும். வி ஹவ் டு பி டாலரண்ட் டுவர்ட்ஸ் இட். பட் ஒரு விஷயம் பிடிச்சிக்கோங்க, எப்பவுமே என் பீப்புளுக்கு நான் சொல்லித்தரது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கம்பெனிக்காக நான் சொல்லலை, திஸ் கம்பெனி இஸ் ஃபார் எக்ஸலன்ஸ், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பட் நீங்கள் ஜெயிக்கணும்னா, ஈவன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டீஜ் விட்டுருங்க, நீங்கள் ஒரு சேல்ஸில் இருக்கீங்க, இப்போது டெலிகம்யூனிகேஷன் சேல்ஸில் இருக்கீங்க, இப்போ டெலிகம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா வோடஃபோன் இருக்குது, ஜியோ இருக்குது, ஏர்டெல் இருக்குது, இது மாதிரி ஐடியா இருக்குது, இது மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ அதில் நீங்கள் ஒரு சேல்ஸ் மேனாக இருக்கு, ஒரு சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கீங்க, அல்லது அதில் அந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் ரீஜனல் ஹெட்டு. இப்போ அந்த கேரியரில் நீங்கள் முன்னுக்கு வரணும்னா அங்கே நீங்கள் சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும், கரெக்டாக இல்லையா? அப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா பெரிய பெரிய டீலிங்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அப்போ கொடுக்கும்போது உங்கள் கண்ணுக்கு இதுதான் ரொம்ப முக்கியம், அந்த இடத்துக்கு போயிட்டீங்க, அந்த கண்ணுக்கு என்ன தெரியணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வோடஃபோனில் இருக்கீங்கன்னா வோடஃபோனோட ப்ளஸ் எல்லாம் தான் அவனுக்கு தெரியணும், மைனஸ் கண்ணுக்கே தெரியக்கூடாது. அதே மாதிரி சுற்றி பார்க்குறீங்க பாருங்க, ஜியோ ஏர்டெல் அவங்களோட ப்ளஸ் எதுவுமே தெரியக்கூடாது, மைனஸ் தான் தெரியணும். அப்போ வோடஃபோனில் ஜெயிச்சிருவேன். இது இந்த மாதிரி இருக்கிற இடத்துக்கு சொல். பட் வெஸ்டீஜ் ஹஸ் காட் எவ்ரி திங் ப்ளஸ், பட் ஸ்டில் சொல்கிறேன், இந்த ஆட்டிடியூட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் அடுத்தது, நிறைய பேர்ட்டேருந்து எனக்கு ஒரு இதுவும் வருது, அதாவது என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, வெஸ்டீஜில் வந்து ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது, வெஸ்டீஜில் இல்லாத ப்ராடக்ட் வேற ஒரு கம்பெனியில் இருக்குது, அதை எடுத்து பண்ணுறேன், அதுவும் பண்ணுவேன், இதுவும், இந்த ப்ராடக்ட் இங்கே இருக்குது, இதுவும் பண்ணுவேன், இதுவும் பண்ணுவேன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா பஜாஜ் அலையன்ஸ் இருக்குது, ஆக்ஸ் லைஃப் இருக்குது, சோ மெனி திங்ஸ் இருக்குது, எல்லாம் வச்சுருப்பான். உங்களுக்கு எது சார் வேணும், எது வேணால் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு ப்ராடக்ட் செல்லிங். நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, வெஸ்டீஜும் ஒரு ப்ராடக்ட் செல்லிங்னு நினச்சிட்டீங்க? நோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த விஷயத்த லெட் மீ மேக் திங்ஸ் கிளியர். இது நிறைய பேருக்கு டவுட் இருக்குது, அதனால தான் இதை நான் சொல்கிறேன். இந்த ப்ராடக்ட் செல்லிங் இல்லை, ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி.
ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆப்பர்ச்சுனிட்டியை கைகூட வைக்கிறது தான் ப்ராடக்ட்ஸ். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி தான் எடுத்தோன்ன எல்லா இடத்துலையும் ஆப்பர்ச்சுனிட்டி தான். அப்போ இன்னொரு நிறுவனத்தில் போய் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி அது. அப்போ உங்கள் பீப்புள் என்ன பண்ணலாம், அவங்கள பழத்துக்கு போயிடலாமா? பழத்துக்கு போனால் நடக்குமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வேலை சரியாக வருமா? இட் காண்ட் ஹேப்பன். நோவேர் ஒரே நேரத்தில் நாலஞ்சு பண்ணிட்டு ஜெயிச்சவருங்க அப்படின்னு எங்கேயும் இல்லை, தோத்துருவீங்க. அண்ட் பேர் கெட்டு போகும், ரிலையபிலிட்டி போயிடும், ட்ரஸ்ட் போயிடும். பீப்புள் ஷுட் பிலீவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி இந்த லைவ் ட்ரைனிங்கை நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நானும் அதே மாதிரி பண்ணுறேன்னு வச்சுப்போமே, என்னை பிலீவ் பண்ணுவீங்களான்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கீழே இருக்கிறவங்க பிலீவ் பண்ணணும். அப்போ பி அட் இட் ஒன், ஸோ தட் திருப்பி சொல்கிறேன், யூ ஆர் நாட் கம் இயர் டு ஏர்ன் மணி. பணம் சம்பாதிக்க இங்கே வரல, பணம் இருக்குது, அளவுக்கு அதிகமான பணம் இருக்குது, ஆனால் பணத்துக்காக வரல. அதற்கு மேலே ஒரு விஷயம் இருக்குது, வேறு யாருக்கும் கிடைக்காத விஷயம், அதாவது சுதந்திரம். ரெண்டு மூணு நாள் முன்னாடி வி என்ஜாய்டு நம்மளுடைய இண்டிபெண்டன்ஸ் டே, பட் அது வெறும் பேச்சு சுதந்திரம், ரியல் வாழும் சுதந்திரம். சுதந்திரங்கிறது என்ன தெரியுமா? பயமில்லாமல் வாழ்வது. பயமேல் அடுத்து பயம், நாளைக்கு என்ன நடக்கும், பயம் இல்லாமல். அந்த விஷயத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் சந்ததிக்கும் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. அதில் பணம் நிறையா சம்பாதிக்க போகிறீங்க, அதில் பணம் நிறையா சம்பாதிக்க போகிறீங்க. பணம் நிறையா சம்பாதிக்க இல்லை, ஆனால் அது வர்றது, புரிஞ்சுக்கோங்க. அப்போது வேற எங்கேயும் அதை விட்டீங்கன்னா இதை கையை விட்டுருவீங்க. ஏன்னா நான் எப்போ சொல்கிற ஒரு எக்ஸாம்பிள், இன்னொரு நிறுவனங்களில் நிறைய பேர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் பண்ணவங்க இருக்கீங்க, எல்லாரையும் போய் கேட்டு பாருங்கள், ஒரு இடத்துல நான் சக்ஸஸ் ஆகலை சார், எனக்கு சக்ஸஸ் கொஞ்சம் அப்படியே இழுத்துட்ருக்கு, என்ன சார் பண்ணுறதுன்னு போய் கேட்டாக்கா, முதல்ல அந்த அப்ளைன் கேட்குற கேள்வி, எத்தனை வருஷமாக செஞ்சிட்ருக்கேன்? அவன் மூணு நாலு பத்து வருஷம் ஆட்டா வந்து பந்துக்கள். அதாவது முதல் லெவல் சக்ஸஸுக்கே ஒரு இடத்துல பத்து வருஷம் சொல்கிறான், இந்த மூணு வருஷம் நாலு வருஷம் அந்த ஃப்ரீடம் உங்கள் கையில் வந்து விழுந்துடும். அப்பேற்பட்ட நிறுவனம் ஸ்டேஜ். அதனால தான் சொல்கிறேன், இது மாதிரி ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இல்லை இல்லை, திருப்பி திருப்பி தலதலையாக அடிச்சுக்கிறது காரணம் தான். ஏன்னா இருபது வருஷமாக இதில் ஈடுபட்டதனுடைய இதில் எனக்கு இது தெரியும், அந்த மாதிரி விஷயம். So, idhila don't have into so many things. Get focused into one company and say it's a great company. So, believe in the network marketing concept. Believe in the company. Adutha belief. I will not say belief. I will say love your products. Love your products. Rumba mukhyam. Paste ina inda paste thavara vera paste kaiya vekka koodadhu. Because இதுதான் நம்ம கொடுக்க போகுது. எங்கேயோ கடந்த குப்பையாக கடந்த நம்மளை நீ தலை நிமித்தி தூக்கி வச்சிருக்கேனா இந்த பொருள்கள். நீ கொஞ்சம் யோசிங்களேன், வியாபாரம் எனக்கு எப்படி அள்ளி அப்பா நினச்சி கூட பார்க்க முடியல, அடித்து தெரித்து ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இதில் 50% அடித்து சொல்ல முடியனால 50% சேல்ஸ் யாருடைய இன்வால்மெண்ட், இன்க்ளூடிங் மை செல்ஃப், யாருடைய இன்வால்மெண்ட் இல்லை அதுவாக நடக்கிற சேல்ஸ் 50%. இந்த 50% சேல்ஸ் இருக்கிறதனுடைய விளைவு தான் அந்த ஃபவுண்டேஷன், அந்த பேஸ். அதை வச்சு தான் நம்மளால் எல்லாத்தையும் பில்ட் பண்ண முடியுது. அது நீ நான் இருக்க நான் இல்லை அது நடக்கும். கம்பெனி அந்த விஷயத்தை பண்ணி வச்சுருக்காங்க, அந்த லெவலுக்கு ப்ராடக்ட் இருக்குது. அப்போ இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணாமல் வேறு ஏதோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணணும். லவ் இட், ஐ லவ் இட். நான் எப்பவுமே சொல்கிறது, அதாவது ஃபாரின் ட்ரிப்லாம் போகும்போது ஐ வில் பீ ஸ்டேயிங் இன் சோ மெனி செவன் ஸ்டார் எயிட் ஸ்டார் ஹோட்டல்ஸ், ஐயோ
சொப்பு சொப்பாக இருப்பான், பார்த்தாலே அழகாக இருக்கும். யூஸ் பண்ணணும், கை போடவே தொட்டதில்லை. இட்ஸ் நாட் பிலீவிங் இன் யுவர் ப்ராடக்ட்ஸ், இட்ஸ் லவ்விங் யுவர் ப்ராடக்ட்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட், பிலீவ் யுவர் செல்ஃப். உங்கள் மேலே பிலீவ் செய்யுங்க. எஸ் நான் ஜெயிப்பேன், நான் தான், நான் தான் என் கோடி சம்பாதிக்க போகிறேன், நான் தான் என் மாளிகையில் வரைக்கு வாழ போகிறேன், நான் தான் என் விதவிதமாக காரில் போக போகிறேன், நான் தான் என் உலகமெல்லாம் சுற்றி பார்க்க போகிறேன், நான் தான். இன்றைக்கி நான் ஒன்றுக்கில் தான், நாளைக்கு பாரு நான் யாருன்னு, எப்பேற்பட்டனா இன்னைக்கு எப்படி மாறிட்டேன். எஸ் நீ தான், அந்த பிலீஃப் வைங்க. நீங்கள் மாறினவங்கெல்லாம் பாருங்கள் எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்கன்னு, அதே தான் உங்களுக்கும் எல்லாத்துக்கும் மேலே. பி அ மாஸ்டர் ஆஃப் ஷோ அண்ட் டெல். அதாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ, என்ன எடுத்துக்கிட்டீங்களோ, அதை உங்கள் பீப்புளுக்கும் அதே மாதிரி எடுத்து கொடுக்கணும். சும்மா வேற சொல்கிறதில்ல. நான் இப்போ பாருங்கள், இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஏதாச்சும் பிலீவ் பண்ணிக்கோப்பா, கிரேட் கம்பெனி, இது தெரியுதா, உன் ப்ராடக்ட் அண்ட் லவ் பண்ணும் அப்படி சொல்லிட்டு போனால் போருமா, என்ன ஆகும் சொல்லுங்கள். அப்போ சொல்கிறதில்ல, அந்த இது வரணும். பி அ மாஸ்டர் ஆஃப் ஷோ அண்ட் டெல். And the business la you have to develop these three things. Enna nu pathinaaka you have to learn, because idu vandu or different game. Padikka thevilla, mudhiridu podatha thevilla, alaiya thevilla, ellame irukku. Ana namba thagada mudiyada varumanam, appo idu vera vishayam. அப்போ இது என்ன ஏதுங்கிறத நாம் கற்றுக்கணும். இங்கே பாருங்கள், லேர்ன் டு லேர்ன். ஏன் இங்கே லேர்ன் டு லேர்ன் போட்டிருக்காங்க? பிகாஸ் கண்டது கிடக்கு, தேவையில்லாத போய் கற்றுக்கக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால், யூ காட் தி ரைட் லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப், கரெக்ட் நாலேஜ் உங்களுக்கு வரும். உங்கள் லைட் லைன் ஆஃப் ஸ்பான்சர்ஷிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். யார் இல்லை, யூ கேன் கம் அப் டு மீ. இந்த தடையும் இல்லை. லேர்ன் இன் தி கரெக்ட் வே. அண்ட் ஒன்ஸ் யூ லேர்ன், நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள நீங்கள் சொல்லிக் கொடுங்க. லேர்ன் டு டீச். எப்படி அவங்களுக்கு சொல்லித்தரணும்? அப்போ யூ ஷுட் நோ அவங்க என்ன லெவலில் இருக்காங்க, அந்த லெவலுக்கு போகணும். நம்ம அப்போ அவங்களுக்கு புரியுற மாதிரி அந்த அந்த பணிவோட, அந்த கனிவோட லேர்ன் தி ஹேபிட்ஸ் ஆஃப் டீச்சிங். இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் படிப்படியாக உள்ள வர 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 ஒவ்வொரு விஷயமும் அது வரும். அது எப்படி வருங்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் குழந்தையாக பிறந்தீங்க, குப்பிடிக்க கூட தெரியல. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இப்போ எனக்கு கொஞ்சம் விளக்குங்களேன், எப்படி ஒவ்வொன்றும் கற்றுக்கிட்டீங்க? எனக்கு விளக்குங்க பார்க்கலாம். எப்படி ஒவ்வொரு விஷயம் கரெக்ட் கரெக்டாக கற்றுக்கிட்டீங்க? யார் வந்து கற்றுக் கொடுத்தாங்க? அதே தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் எப்படி ஒரு குழந்தை டெவலப் ஆச்சோ அதே மாதிரி தான். இங்கே நீங்கள் உள்ளுக்குள்ளே 50 வயசாக வந்திருக்கலாம், பட் வெஸ்டீஜில் நீங்கள் ஒரு குழந்தை, இதில் ஒரு லீடராக நீங்கள் டெவலப் ஆவீங்க. அதே மாதிரி அது எப்படி எந்தெந்த ஸ்டேஜில் எப்படி வரும் நீங்கள் நான் விளக்க சொன்னீங்கன்னா அதனால் விளக்க முடியாது. பட் இட் கில் பி டேக்கன் கேர், பிகாஸ் தி சிஸ்டம் டேக்ஸ் கேர். அதான் சிஸ்டம். சேம் திங், டீச் டு டீச். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள அவங்க போய் டீச் பண்ணணும், அவங்க லேர்ன் ஆகணும். அவங்க இது அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கணும், தலைமுறை தலைமுறையாக போயிட்டு இருக்கணும். And last but not the least, be prepared for this. இப்போ நான் சொல்லக்கூடிய இதெல்லாம் உங்களுக்கு காதுக்கு இனிமையான விஷயம் சொல்ல போகிறதில்லை. நீங்கள் எது கேட்டால் உங்களுக்கு ரொம்ப சுதாரிக்கும் அதை சொல்ல போகிறதில்லை. பட் ஐம் கோயிங் டு டெல் யூ வாட் இட் டேக்ஸ். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், நான் சொன்ன மாதிரி எவ்ரி வீக் ஒரு 10-14 மணி நேரம், அதாவது மினிமமாக ஒரு 1.5-2 மணி நேரம், மினிமம் 2 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அது மாதிரி 2 மாதம் 2 வருஷம், 24 மந்த்ஸ். இதுக்கு தயாராகிடுங்க, அதுக்கப்புறம் பின்னாடி பாருங்க. பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி டே. இந்த 2 மணி நேரம் என்ன பண்ணணும்? 2 மணி நேரம் ஒன்றா யாருக்காவது பிளான் ஷோ பண்ணணும், அல்லது டீமுக்கு கவுன்சிலிங் ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும், அல்லது ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஏதாவது அட்டன் பண்ணிட்டு இருக்கணும். வெஸ்டீஜுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம 2 மணி நேரம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஜெயிச்சே திருவையா 2 மாதத்தில் அழிச்சு சொல்கிறேன் நான், உன்னால் சும்மா இருக்க முடியாது. அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், சின்ன சின்ன செலவுகளுக்கு தயாராகணும்.
ஃபோன் கால்ஸு, இப்போ அங்கங்கே போக முடியல அது இல்லை, இல்லாட்டி அந்த பஸ்ஸில் போகணும் வரணும், அதுக்கெல்லாம் செலவுக்கு தயார் வைங்க. சின்ன சின்ன கேட்லாக் வாங்கணும், மீட்டிங் ஏதாவது ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு ஃபுல் டே ப்ரோக்ராம் இருக்குது, அங்கே சாப்பாடுக்கெல்லாம் தருவாங்க, அதுக்கு வேணும், அதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணணுமா? நான் ஒன்றும் சம்பாதிக்கவே இல்லையே. வெரி குட். இப்போ நான் கேட்குறேன், ஒரு சும்மா கேட்குறேன், நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க போகிறேன், அதுக்கு பதில் சொல்லிவிடுங்க. ஆ, வேலைக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்க, கரெக்ட்? இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து வேலைக்கு வாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்தாச்சு. ஒன்றாந்தேதி சம்பளம் தருவாங்களா, அல்லது இந்த ஒன்றாந்தேதியிலேருந்து ஆரம்பித்து 30ஆம் தேதி முடித்தோன்னா அடுத்த ஒன்றாந்தேதி சம்பளம் தருவாங்களா? ஒன்றாந்தேதி தான் தருமா, கரெக்டானா? ஓகே. அப்போ அந்த ஒன்றாந்தேதி வந்தால் தான் உங்களுக்கு சம்பளம், அப்போ தான் உங்களுக்கு வருமானம், கரெக்டானா? சரி. இப்போ இந்த 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஆஃபீஸுக்கு நம்ம போகணுமா வேண்டாமா? பஸ்ஸில், ட்ரெயினில் ஏதாவது ஒரு போச்சுன்னா அதுக்கு டிக்கெட் யார் வாங்குவாங்க? கம்பெனி வாங்கி தருவாங்களா நீங்களா? அடுத்தது ஆஃபீஸ்க்கு போகிறோம், இது வரைக்கும் நமக்கு வீட்டில் இருந்தோம், எப்படி வேணால் இருந்தோம், ஆஃபீஸ் போகிறோம்னா ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு போகணுமா வேண்டாமா? ஒரு மாதத்துக்கு வேணால் அட்லீஸ்ட் 2-3 செட்டாவது வேணுமா? இது நம்ம வாங்கணுமா கம்பெனி வாங்கி தருமா? அடுத்தது ஆஃபீஸ் போயிட்டோம், லஞ்ச், இந்த லஞ்சு நம்ம செலவு பண்ணணுமா கம்பெனி செலவு பண்ணணுமா? இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகள் அந்த 1ஆம் தேதி வரைக்கும் நம்ம செலவு பண்ணணுமா? அல்லது இல்லை சார், எனக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுங்க, நான் 1ஆம் தேதி வந்து கொடுத்துப்பீங்க? ஒன்றுமில்லாத 10,000 ரூபாய்க்கு அது நான் 100,000 கோடி சம்பாதிக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அசிங்கமாக இருக்குல்ல, ஒரு கேட்லாக் வாங்குறது, ஒரு கெஞ்சத்தனம், ஒரு அப்ளிகேஷன் வாங்குறதுக்கு. தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், தப்பாக இந்த வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறேன்னு திருந்துங்க ப்ளீஸ். ஹவு டு யூ திங்க்? அதாவது கென்னடி சொன்னது தான், நாடு உனக்கு என்ன செஞ்சதுன்னு பார்க்காத, நீ நாட்டுக்கு என்ன செஞ்ச. இது அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீ இங்கே சம்பாதிக்க போகிற, அப்போ நீ இதுக்காக என்ன செஞ்ச? அதுக்காக இந்த வியாபாரத்தில் நீ முன்னேறுவதற்காக நீ என்ன பண்ண? ஒரு விசிட்டிங் கார்டு அடிக்கிறது, ஒரு கேட்லாக் வச்சுக்கிறது, ஒரு வாய்ஸ் மேக்ஸ் வச்சுக்கிறது, கார் புக் வச்சுக்கிறது. அடுத்தது இப்போ ரொம்ப முக்கியம், ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட், இந்த பிஸ்னஸே இன்னைக்கு இதில் தான் ஓடப்போகுது, டேட்டா. நீங்கள் நிறைய பேர் இந்த டேட்டாவில் தான் பயங்கரம் டேட்டா தீந்து போச்சு சார். தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தீந்துருவோம். நீங்கள் டேட்டா தான் அன்லிமிட்டடாக வைக்காத, நீங்கள் அடுத்தது டேட்டா இஸ் வெரி அஃபோர்டபிளி அவைலபிள் எல்லாத்துலேயும். அதாவது எது எதுக்கும் சினிமா டிக்கெட்டுக்கு போகிறோம், பிளாக்ல கொடுக்குறோம், அதை பண்ணுறோம், என்னெல்லாமோ செலவு பண்ணுறோம், சின்ன இந்த விஷயங்களில் போய் எது நமக்கு வருமானத்தை கொடுக்க போதோ அதில் போய் வந்து நம்ம இது பண்ணுறோம். கொஞ்சம் வெளியே வந்துடுங்க ப்ளீஸ். ஃபோன் கால்ஸ், வெளியே அங்கே போகிறது, இங்கே போகிறது, கேட்லாக் வாங்கிக்கிறது, இது மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணித்தான் ஆகணும், அது இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. அடுத்தது ரொம்ப கஷ்டப்பான விஷயம், பட் எடுத்துக்கோங்க, ஏன்னா பிறந்து 2வது நாளே பிசிஜி வேக்சின் கொடுத்தோம். குழந்தைங்க என்ன வழி வலிக்கும் பாருங்க, இந்த பிஞ்சு கை, ஐயோ குத்தா விட்டுடலாமே, இல்லாட்டி நோய் வந்துடும். அதே தான் உங்களுக்கு குத்துறேன், நீ யார்ட்டெல்லாம் போய் சொல்கிறியோ எல்லாரும் ஆ ஊன் அப்படியே புலனாயிதாடுவான்னு நினைக்காது. நோ, பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். ஏன்னா இதெல்லாம் எனக்கு யாரும் சொல்லித்தரல ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒவ்வொன்றா இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு பேசுகிறதெல்லாம் நான் ஒரு 8 வருடங்களில் கற்றுக்கிட்டது, இங்கே வந்து 10 வருடத்தில் சக்ஸஸ் ஆனேன். ஒருவேளை எனக்கு அதை முன்னாடியே சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா என்னோடய சக்ஸஸ் ஒன்று சீக்கிரமே இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் நீங்கள் கற்றுக்கோங்க, பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட், டோன்ட் வரி அபவுட் இட். ஏன்னா இன்னைக்கு நான் பாருங்கள் ஒரு கலர் ட்ரெஸ்ஸில் உட்காந்துருக்கேன், நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருடைய ஃபோட்டோவும் வந்ததுன்னா ஒரே கலர் ட்ரெஸ் யாராவது போட்டிருப்பாங்களா? ஒரு உதாரணத்திற்கு ஒரு துணி கடைக்குள்ளே போகிறீங்க, எல்லாரும் ஒரே கலர் தான் எடுத்துகிட்டு வராங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் ஒவ்வொரு இதை எடுத்துகிட்டு வராங்கள்ல. அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் இருக்குது, அது எல்லாருக்கும் பிடிச்சாங்கன்னு அவசியம் இல்லை, பட் பிடிக்காதவங்க இல்லாமல் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் அந்த சட்ட துணி வச்சுருக்கேன், இதே பிட் துணியை நிறைய பேர் எடுத்துகிட்டு போனால் மாட்டானா? எல்லாரும் எடுத்துருக்க மாட்டான், நோ, பட் இதே பிட் துணி எடுத்துருக்கிறவங்க இருக்காங்களா இல்லையா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அவ்வளோதான் வேணும். எனக்கு ஒரு 25 பேர் வந்தாங்க, 12 லட்சம் பேர் ஆயிடுச்சு.
தட்ஸ் இட். 1000 பேர்ல 25 வருமா வராதா? அடுத்தது யாரெல்லாம் ஜாயின் பண்றானோ உங்களை மாதிரியே கமிட்டடா இருப்பான், இருக்க மாட்டான். பி டிட்டாச்ட். பட் அவங்களை கமிட்டடா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் நீ செய்யணுமோ நீ செய். அவர் இல்லை, வருத்தப்படாத, கோபப்படாத, ஆத்திரப்படாத. இட்ஸ் ஓகே, கோ நெக்ஸ்ட், கோ நெக்ஸ்ட். அடுத்தது நீ யாரா வேணா இருக்கலாம், எம்பிஏ, பும்பிஏ, என்ன வேணா இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, நீ ஒரு குழந்தை. இதில் வேற ஒரு பரிணாம வளர்ச்சியாக வெளியே வரணும். ஸோ பி ஓப்பன் டு கெட் ட்ரைனிங், பி லவ்ட் டு பி ட்ரைனிங், கெட் இன் டு ட்ரைனிங். அது யாரும் இவர் யாரும் எனக்கு சொல்லித்தரது இல்லை, ஜெயிச்சிருக்கான், ஏதோ தெரியும் அவனுக்கு, அங்கிருந்து கற்றுக்கோ, ஒவ்வொன்றா கற்றுக்கோ. அப்படிதான் நான் எங்கேயுமே நான் கற்றுக்கிறதுல எங்கேயுமே நான் விட்டு வச்சதே கிடையாது. கெட் இன் டு திஸ் ஆட்டிடியூட்ஸ். ஃபைன், நெக்ஸ்ட் யூ ஹாவ் டு ஹேவ், இஃப் யூ வாண்ட் சம்திங் யூ ஹவ் நெவர் ஹேட், இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா, இது வரைக்கும் செய்யாத விஷயத்துக்கு தயாரானோம். ஸோ தயாராங்க, என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்ச நேரத்தை சொல்லிடுறேன். என்ன மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் காமிச்சிட்றேன். இந்த வியாபாரத்தில் வெரி இம்பார்ட்டண்ட் 3 கோல்டன் ரூல்ஸ். ஹூஎவர் யூ ஆர், வெதர் யூஆர் டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர், வெதர் அன் அம்பாசிடர், எப்போ இருந்தாலும் அன்றென்றும் என்றென்றும் இந்த மூணு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் கூட வாய்க்கூடாது. ஒரு நாளாவது நான் இதில் ஓய்ந்திருக்கேன்னா நீங்களே பாருங்கள், நீங்களே சொல்லுங்கள். என்னது ஷேர் தி ப்ராடக்ட், ஒவ்வொரு நாளும் நடக்கணும். ப்ராடக்டை பற்றி எங்கேயாவது எனி டைம், எனி டைம், வென் எவர் யூ கெட் ஆப்பர்ச்சுனிட்டி, அதே மாதிரி ஷேர் தி ஆப்பர்ச்சுனிட்டி. மூணு, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட், செல் தி ஈவெண்ட். இன்னைக்கு அதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு ஈவெண்ட் யூடியூப்ல நடக்குது, கடக்கடக்காக முதல்ல ஃபார்வர்ட் பண்ணுறது நான் தான். நான் பண்ணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பட் ஐ டூ இட், திஸ் இஸ் மை டீம். இது என்னைக்கு விடக்கூடாது. ஷேர் தி ப்ராடக்ட், ஷேர் தி ஆப்பர்ச்சுனிட்டி, செல் தி ஈவெண்ட். எவ்வளவுக்கு எவ்வளவு பேர், நிறைய பேர் நம்ம டீம்ல அங்க இருக்காங்க, அவ்வளவுக்கு அவ்வளவு பேர் நம்ம டீம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகும். தட்ஸ் இட். இதுல என்னைக்கும் இது பண்ணிடாதீங்க பிளீஸ். அடுத்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப சுருக்கமாக, ரொம்ப கிளியரா உங்களுக்கு கொஞ்சம் காமிச்சு கொடுத்துட்றேன். பட் டீட்டெயிலாக சொல்லிட முடியாது, பிகாஸ் அதை டீட்டெயிலாக சொல்லணுமே அதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும். பட் இட்ஸ் அ பிளான், பட் திஸ் பிளான் வில் ஒர்க். அதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத பின்னாடி சொல்கிறேன். பட் இதில் என்ன பொட்டென்ஷியல் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கே உள்ளே வச்சுருக்கீங்க, இந்த எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிற உங்களுக்கு பொட்டென்ஷியல் புரியுது தான் சொல்கிறேன். இட்ஸ் கால் தி ஆத்ம நிர்வாக பிளான். 10 மாதத்தில் இந்த ஹையஸ்ட் லெவல் ஆஃப் டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டரை நாம் போய் அடையலாம், 100% போய் அடையலாம். அண்ட் வி கேன் என்டர் தி எலைட் கிளப். எலைட் கிளப்புங்கிற ஒரு விஷயத்தை நம்ம போய் அடைஞ்சிடலாம். அந்த பிளான் இது. அந்த பிளானில் நம்ம பண்ண வேண்டியது எப்படி, எல்லாத்துக்கும் உங்களுக்கு கிளியர் கட் ஐடியாஸ் எவ்ரி திங் யூ வில் கெட், டோன்ட் வரி அபவுட் இட். இதில் பண்ண வேண்டியது, இந்த மாதம் நம்ம ஜாயின் பண்ணுறோம், முதல் மாதம் 4 பேர், 4 பேர் தான் பண்ணுமா மினிமம். அதாவது வாட் வி ஆர் ஷோயிங் இஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் பண்ணால் வருமானம் எப்படி வரப்போகுது? ஆளுக்காள் ஏதோ ஸ்ட்ரக்சர் போட்டுக்கலாம், பட் அப்போ வருமானம் கால்குலேட் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ரக்சரில் உருவாகி போச்சுன்னா எப்படி அது விரிவாக 10வது மாதம் உங்களுக்கு என்ன வருமானம் கொடுக்குங்கிற ஒரு காமிக்க தான் இதே வழிய. நாலு தான் பண்ணுங்கிறது இல்லை, பஸ் அட்லீஸ்ட் இது ஒரு இதாக வச்சுக்கோங்க, ஒரு ரோடு மேப் மாதிரி வச்சுக்கோங்க. இங்கிருந்து கன்னியாகுமரி போகணும், வி ஹவ் டு டேக் அவர் கார், ஜிஎஸ்டி ரோடில் பிடிக்கணும், தாம்பரத்தை தாண்டணும், பெருங்குளத்தூர் தாண்டணும், வண்டலூர் தாண்டணும், அப்படியே செங்கல்பட்டு அப்படியே ஒவ்வொன்றா போகணும். இது ரோடு மேப், அதே மாதிரி ஒரு ரோடு மேப்.
முதல் மாதம் நாலு பேர், அப்புறம் மாதம் மாதம் ரெண்டு பேர். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்ததுன்னா எட்டு மாதத்தில் என்ன நடக்கும்னு காமிக்கணும். இதற்கு மேலேயும் நடக்கலாம், தப்பு இல்லை, கம்மியாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் வாட் ஹேப்பன்ஸ், இந்த ஸ்ட்ரக்சர் என்னைக்கு உருவாகுதோ அன்னைக்கு அந்த வருமானம் அங்கே வரும். அப்போ எப்பேற்பட்ட வருமானம் உருவாகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத இங்கே காமிக்கிறேன். ஸோ எவ்ரி மந்த் ஃபோர், அப்புறம் கூட ரெண்டு ரெண்டு மாதம் ரெண்டு பேர், எவ்ரி மந்த் 100 PV, ஜாயினிங் 100 PV. இன்றைக்கி 100 PV ஒரு பிரச்சனையே இல்லை, அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். கரெக்டாக எவ்ரிபடி இஸ் டூயிங் 100 PV. அது செய்யலை அப்படின்னா ஓகே, அது உங்களோடது. திருப்பியும் நீங்கள் வியாபாரத்தின் மேலே நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். வியாபாரத்தின் மேலே ஒரு நம்பிக்கை இருந்து நம்ம வருமானம் சம்பாதிக்க போகிறோம்னா செய்வாங்களா மாட்டாங்களாங்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். பிஇ படிக்கிறாங்க, எம்பிஏ படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க, எம்டி படிக்கிறாங்க, அதே மாதிரி என்னென்னமோ பண்ணுறீங்க. அந்த பணம் எவ்வளோ கட்டுறீங்கன்னு பாருங்கள், உங்கள்கிட்ட இருந்து தான் பாருங்கள். அவுட் ஆஃப் த வேலை எங்கிறதெல்லாம் எடுத்து பண்ணலையா? வேற இங்கே இருக்கிற பொருள் ரைஸ் பிராண்ட், மேபி நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் வாங்கிட்டு இருக்கலாம், இப்போ நவ் யூ ஆர் கோயின் டு பை ரைஸ் பிராண்ட் ஆயில். மேபி வேறு ஏதோ காஃபி வாங்கிட்டுருக்கலாம், நவ் யூ ஆர் கோயின் டு பெஸ்டீஜ் காஃபி. வேற ஏதோ டீ வாங்கியிருக்கலாம், யூ ஆர் கோயின் டு பி பெஸ்டீஜ் டீ. வேற ஏதோ சோப் வாங்கியிருக்கலாம், யூ ஆர் நாட் கோயின் டு பை அஷூர் சோப். பட் டோட்டல் காஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது அதெல்லாம் கூட்டும்போது மேபி 2000-2500 வரலாம், இது 2700-3000 வரலாம், அல்லது 3200 வரலாம். இட் கெனாட் பி 2700 இது 10000, அப்படி 100% இல்லை. இன்னும் சொல்ல போனால் மோரல்லஸ் ஈக்குவலாக இருக்கலாம். ஆனால் அடுத்தது ரெகுலராக யூஸ் பண்ணும்போது நிறைய செலவினங்களை இது கம்மிப்படுத்தும், அது அடுத்தது, அது அப்புறம் பேசுவோம். பட் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்க போகுது. வெளியே எங்கேயோ வாங்கிட்டு இருக்கோம், இதே பொருள் தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ வாழ்க்கை மாறப்போகுது, இதெல்லாம் நான் வாழ்க்கையே மாற்றலை, தூக்கி தட்டி அறிஞ்சிட்டு இதை வாங்க போகிறோம். ஒரு எக்ஸ்ட்ரா மேபி எக்ஸ்ட்ரா ஒரு 700, மேபி எக்ஸ்ட்ரா ஒரு 1000, தட்ஸ் எட். அடுத்த மாதம் வருமானம் வரும்போது அந்த 1000 காம்பன்சேட் ஆதா இல்லையா? ஸோ 100 PV இஸ் நாட் அ ப்ராப்ளம். ப்ராப்ளம் சொல்லிட்டோம்னா அவருக்கு அந்த பிஸ்னஸ் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், வேற ஒன்றுமே இல்லை. நம்பிக்கை இருந்தால் தரமாட்டோம். வீடை விற்கிறோம், தாலியை விற்கிறோம், இங்கே அதெல்லாம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. Be clear. So, first month 4, அப்புறம் 2-2 மாதம், எவ்ரி மந்த் 100 PV. இது பண்ணும்போது என்ன நடக்குது? ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் திஸ் ஹேப்பன்ஸ், அதாவது இது நடத்துறதுக்கு பின்னாடி காமிக்கிறத. இங்கே நடக்க வேண்டிய விஷயம் பண்ணுவதற்கு இந்த மூணு விஷயத்தில் நம்ம கிளியர் கமிட்மெண்ட் எடுக்கணும். ஒன்று, எவ்ரி மந்த் 100 PV நான் பண்ணுவேன். மினிமம் 100 PVக்கு மேலே நோ ப்ராப்ளம், பட் மினிமம் 100 PV பண்ணிடுவேன். எப்படி? அடுத்தது, எவ்ரி டே ஒரு நாள் விடாமல் யாருக்காவது நான் பிளான் காமிக்கிறதுக்கு முற்படாமல் படுக்க மாட்டேன். பின்னாடிக்கு சொல்லும்போது, சிஸ்டம் சொல்லும்போது கிளியராக சொல்கிறாங்க, எவ்ரி டே யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த பிளான் காமிக்கிறதுக்கு உண்டான முயற்சியை நான் பண்ணியே தீருவேன். அவன் கேட்குறான், கேட்கல, அவன் கேட்டு வேண்டான்னு போயிட்டான், அதை பற்றி கவலைப்பட, பட் எவ்ரிடே அந்த முயற்சி பண்ணாமல் நான் படுக்க மாட்டேன். மூணாவது, எந்த மீட்டிங் ட்ரைனிங்கையும் மிஸ் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு உடம்பு சரியில்லைன்னா கூட இன்றைக்கெலாம் எல்லாமே டிஜிட்டலாக நடக்குது. வீட்டிலேருந்து இப்போ படுத்த படுக்கலேருந்தே பார்க்கலாம். முன்னையாவது எங்கேயாவது போகணும் வரணும், இப்போ அதெல்லாம் கூட கிடையாது, அப்போ கூட வரணும். அந்த அந்த கமிட்மெண்ட் இருந்ததுன்னா ஜெயிச்சே தீந்துடுவோம். இந்த மூணு வைராக்கியத்தை எடுத்துக்கிறோம். எவ்ரி மந்த் மினிமம் 100 PV, எவ்ரிடே யாருக்காவது சொல்லாமல் நான் படுக்க மாட்டேன், எந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் விட மாட்டேன். இந்த மூணு பண்ணிட்டோம். இப்போ 2வது மாதம் என்ன ஆகும்? முதல் மாதம் 4 பேர் நம்ம பண்ணிட்டோம். அடுத்த மாதம் என்ன ஆகும்? நம்ம போட்ட 4 பேர், அவங்க 4 பேரை போடுவாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா 2 பேர், வி கோ டு திஸ் லெவல். 3வது மாதம் வில் பி அ பிரான்ஸ். இந்த கால்குலேஷன் ஒன்றும் மாற்றலை, பழைய கால்குலேஷன், அதாவது ஆத்ம நிர்பான் பிளானுக்கு முன்னாடி உள்ள கால்குலேஷன். இங்கே போனஸோட இது பார்த்தீங்கன்னாக்கா 4% போனஸ் வந்து நான் 1 ரூபா தான் போட்டிருக்கேன், இது 1.35 வரணும் கேட்டீங்களா? ஸோ போட்டோம்னா இட் வில் பி அரவுண்ட் 14,000-15,000 ருபீஸ். தேர்ட் மந்த் 14,000 ருபீஸ் கரெக்டாக. இப்போ ஃபோர்த் மந்த் வரப்போகுது. ஃபோர்த் மந்தில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா,
I'll show you.